வர்மம் யோகம் என மருத்துவ வியாபாரிகளால் என்றைக்கும் கண்டுபிடிக்க முடியாத அதிசய மருத்துவங்களை இன்றளவும் பயின்று அதை அமைதியாக செய்து கொண்டிருக்கின்றனர் பலர். சித்த மருத்துவர் ராஜ், பேர் ராஜேஷ். பரம்பரை அப்பா அண்ணன் தாத்தா வழி வழியாக வந்துட்டு இருக்கும். டிகிரி முடிச்சுட்டு சித்தா பரம்பரையாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். வர்மமும் சித்தாவும் பண்ணிட்டு இருக்கோம். இடுப்பு வலி, கால் வலி, கழுத்து வலி, பிக்ஸ் வரவங்க, குழந்தைன்மை பண்ணிட்டு இருக்கோம். பாம்பு கடிச்சவங்களுக்கும் பண்ணிட்டு இருக்கோம். இறைவழி மருத்துவம் வேண்டி, இறைவனை வேண்டி பண்ணுறது. அதாவது மிலிட்ரி ஹாஸ்பிட்டலில் ஒருத்தர் பாம்பு கடிச்சிருக்கு. பாம்பு கடிச்சிட்டு கோமா ஸ்டேஜில் 5 நாள் இருந்தாங்க. அப்போது ஃபோன் வந்த மாதிரி வந்து பாம்பு கடிச்சு கோமா ஸ்டேஜில் இருக்காங்க. அப்போது நாங்கள் என்ன பண்ணுவோம், பாம்பு கடிச்சவங்களுக்கு ஒரு கயிறு கட்டும். பழைய காலத்து முறை கயிறு கட்டினாங்க, விஷம் கயிறு கட்டி தியானம் பண்ணாலே விஷம் அவங்களுக்கு இறங்கிடும். அப்போது அவங்களுக்கு கயிறு வேண்டிட்டு ஒரு செடி மேலே போட்டோம். அப்போது செடி வாடலை, அப்போது அவங்க உயிரோடு இருப்பாங்க. அதுக்கப்புறம் வேண்டிட்டு தியானம் பண்ண அவங்களுக்கு விஷம் இறங்கிடுச்சு. அதுக்கப்புறம் ரிப்போர்ட் வந்து நார்மலாகிமே டிஸ்சார்ஜ் ஆகிட்டாங்க. அது மாதிரி அமெரிக்காவில், வெளியூரில், வேலூர் வந்தவாசி இது மாதிரி இதெல்லாம் ஃபோன் வரும், பாம்பு கடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்போது அவங்களாண்ட ஒரே வார்த்தை கேட்போம், அம்மா பேரும் அவங்க பேர் மட்டும் சொல்லுங்கள். சொன்னபோது இங்கேருந்து உட்காந்து வேண்டும் வேண்டாம் ஆகணும். தியானம் பண்ண அவங்களுக்கு வந்து விஷம் இறங்கிடும். அப்போ அவங்க நார்மல் ஆகிடுவாங்க. அவங்களுக்கு கயிறு வேண்டி செடி மேலே போட்டு பார்ப்போம். செடி மேலே போடும்போது செடி வந்து வாடும். இல்லை அவங்களுக்கு கயிறு கட்டமா, இல்லை கயிறு கட்ட வேண்டாம். அதுதான் நம்ம தியானம் பண்ணுறோம். இந்த கயிறு எடுத்துகிட்டு போய் வெளியில் வாசலில் போடுவோம். செடி மேலே வந்து கயிறை வச்சு, இங்கே ஒரு டேபிள் மேலே கயிறை வச்சு வேண்டிட்டு செடி மேலே போட்டோம்னா செடி வந்து வாடிச்சு அப்படின்னா ப்ராப்ளம் இருக்குதுன்னு அர்த்தம். வாடலை நல்லா இருக்குன்னா அவங்க வந்து நல்லா ஆகிடுவாங்கன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் கழிச்சு பார்த்தாங்கன்னா அவங்க விஷம் இறங்கிடும். சரி, இப்போ அமெரிக்காவில் இருக்கிறவங்களுடைய அவங்களுக்கு என்ன மாதிரி கேஸ்? அவங்க வந்து பூச்சி கடிச்சுன்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ பூச்சி கடிச்சு உடம்பெல்லாம் வீக்கம் வந்துடுச்சு. அப்போ போய் ட்ரீட்மெண்ட் பார்த்தாலும் வீக்கம் இருந்துது. அமாவாசை போகணுமேனா வீக்கம் வந்துடும் ஃபுல்லாக. அதுக்கப்புறம் அவங்களுக்கு கயிறு கட்டி இங்கே வேணும்னு அந்த விஷம் இறங்கிடுச்சு. அப்புறம் ஃபுல்லாக அதுக்கப்புறம் செக் பண்ணால் அலர்ஜி டெஸ்ட் எதுவுமே இல்லை, நார்மல். அதே மாதிரி அமெரிக்காவில் வந்து பேட்மிண்டன் ஆடும்போது L4 L5 லாக் ஆகிடுச்சு. இடுப்பு லாக் ஆகிடுச்சு, நீங்கள் எழுந்துக்கவே முடியல, அமெரிக்காவிலேருந்து இங்கே வர முடியாது அப்படின்னாங்க. அப்போ ஃபோன் பண்ணுறப்ப நம்ம தியானம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஒரு சில ஓசை இருக்குது, சித்தர்களுடைய இதில் எழுத்துக்கள், அந்த ஓசை சொல்ல சொல்ல இடுப்பு லாக் ரிலீஸ் ஆகிடுச்சு. நம்ம இந்த மாதிரி மெத்தட் பண்ணுங்க அப்படின்னும் போது ரிலீஸ் ஆகிடுச்சு. அப்போ லாக் ரிலீஸ் ஆனவுடனே நார்மல் ஆகி போயிடுச்சு. அதே மாதிரி ஒரு ஷோல்டர் காலர் இந்த போன் வந்து அவ்வளோ சீக்கிரம் உடையாது, இது உடஞ்சிருச்சு. அப்போ ஃபோன்லேயே இந்த ட்ரீட்மெண்ட், ஃபோன்லேயே வந்து அந்த ஓசையை இங்கே வைக்க சொன்னோம். வச்ச உடனே இந்த போன் கூடிடுது. இது ஒரு மெத்தட் எப்படின்னா, இப்போ ஒரு பூனை வந்து கால் உடஞ்சிச்சுன்னா பூனை வந்து அந்த மாதிரி மியான ஒரு மாதிரி கத்தும், இந்த ஓசை அகார உகார ஓசையாக கத்தும் பூனை. அப்போ அந்த கத்தினாலே பூனைக்கு வந்து எலும்பு கூடிடும். அந்த ஓசை தான் நம்ம அந்த போன் உடஞ்ச இடத்துல அந்த ஓசையை வச்சோம்னா ஆரம்பமே போன் கூடிடும். ஆனால் கழுத்து எலும்பு தேஞ்சு போயிட்டு இருக்கு, C2 C6 தேஞ்சிட்டு பெல்ட்டு போட்டு வருவாங்க. அவங்களுக்கு வர்மம் பண்ணிவிட்டு அந்த ஃப்ளெக்சிபிள் பண்ணவுடனே கழுத்து திரும்ப வழியெல்லாம் சரியாகிடும். நம்ம ஷோல்டர் பெயின், கை தூக்க முடியாமல் வருவாங்க, அவங்களுக்கும் பண்ணணும். அதே மாதிரி முட்டி வலி, இடுப்பு வலி, முட்டி தேஞ்சு போயிடுது, கை கால் அதாவது சப்பாங்கோல் போட்டு வந்து உட்கார முடியலங்க, பூஜை பண்ண முடியல, உட்காரவே முடியல அப்படின்னா அது வர்மம் பண்ணிவிட்டு மருந்து கொடுத்தோம்னா அவங்க நல்லா நடக்க ஆரம்பிச்சுருவாங்க, நல்லா சப்பாங்கோல் போட்டு உட்கார ஆரம்பிச்சுருவாங்க. அதே மாதிரி பேக் பெயின், அதே மாதிரி கால் வளையுது, முட்டி ரொம்ப வளைஞ்சிட்டு இருக்கும். ஸோ முடியும் முடியாது நாடி பார்த்து சொல்லிவிடும். இப்போ வந்து உங்களை இப்போ வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும் இல்லை பண்ண முடியாது, அதை எடுத்த உடனே சொல்லிடும். இப்போ நம்ம வந்து வர்மக்கலை வாசியோகம் ரெண்டுமே சேர்த்து பண்ணுறோம், அதனால் இமீடியட்டாக ரிசல்ட் வந்து இமீடியட்டாக கொடுக்கணும்.